வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதில் பயிற்சி 4 இல் 4 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்தில் கொடுக்கப்பட்ட வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஒரு வட்ட நாற்கரம் கொடுத்துருக்காங்க. இங்கே கோண அளவுகளில் எக்ஸும் ஒய் இருக்குது. அந்த எக்ஸ்ஒய் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சி இங்கே பிரதிட்டு அதனுடைய கோண அளவுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? வட்ட நாற்கரத்தில் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அப்போ பாருங்கள், வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் ஏபிசிடியில் இதில் பாருங்கள், எதிரெதிர் கோணம், கோணம் ஏவையும் கோணம் சியவும் கூட்ட போகிறோம். கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும்? 180 டிகிரி. இங்கே கோணம் ஏ என்ன இருக்குது பாருங்கள், 2y+4 ப்ளஸ் கோணம் சி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 4y-4. இது எல்லாத்தையும் கூட்டினா 180. இப்போ பாருங்கள், +4 -4 கேன்சல், 2y-4y கூட்டினா 6y = 180. அப்போது y = 180, இந்த 6 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்கள், 1 6 6 3 6 18, இந்த 0 அப்படியே வந்துடும். 180 6 கொண்டு வகுத்தோம்னா 30. அப்போ y = 30 டிகிரி, அப்படியே இருக்கட்டும். மேலும் இப்போ பாருங்கள், இந்த கோணம் பியும் இந்த கோணம் டியும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 வரும். ஏன்னா எதிர் எதிர் கோணங்கள். மேலும் கோணம் பி ப்ளஸ் கோணம் டி ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கோணம் பி 6x-4 டிகிரி, கோணம் டி பாருங்கள் 7x+2 டிகிரி =180 டிகிரி. 6x 7x கூட்டினா 13x-4+2, வேறு வேறு கழிப்பம் கழித்தா 2, பெரிய நம்பருக்கு -2 =180 டிகிரி. 13x = 180 -2, இங்கே வந்தால் +2 மாறும். அப்போ x = 13x பெருக்கில் இருக்கு, இந்த 13 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். 180 2 கூட்டினா 182. கேன்சல் பண்ணுங்கள், முதல்ல 18 18 ஒரே ஒரு 13, மிச்சத்தனா 5, இங்கே வந்து 52, 4 13 52. அப்போ x = 14. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு கோணமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கோணம் ஏ என்ன இருக்குது பாருங்கள், 2y+4 2y+4 = 2, அப்படியே வந்துடும். ஒய்யோட மதிப்பு 30+4 பாருங்கள், 2 30 60+4 கூட்டினா எவ்வளவு? 64 டிகிரி. கோணம் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், கோணம் பி என்ன இருக்குது பாருங்கள், 6x-4 6x-4 = 6 என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 14-4 பெருக்கலாமா? என்ன வரும் பாருங்கள், 6 14 பெருக்க போகிறோம். 6 24 24 4 6 6 6 8 6 14 பெருங்க 84 மைனஸ் இந்த 4 அப்படியே வந்துடும். 84 4 கழித்தோம்னா 80 டிகிரி, சரியா? அதுக்கடுத்தது கோணம் சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சி பாருங்கள், 4y-4 4y-4 = 4 × y, ஒய்யோட மதிப்பு எவ்வளவு? 30 டிகிரி. 30 டிகிரி இந்த -4 அப்படியே வந்துடும். =4 30 120 இந்த -4 அப்படியே வந்துடும். அப்போது 120 4 கழிச்சுனா 116 டிகிரி, சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், கோணம் டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கோணம் டி என்ன, 7x+2 7x+2 +2, சரியா? 7 அப்படியே வந்துடும். எக்ஸோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்கள், 14 இந்த +2 அப்படியே வந்துடும். =7 14 பெருக்குவோமா, 7 28 8 2 7 7 2 7 2 கூட 98. அப்போ 7 14 என்ன செஞ்சிட்டோம், பெருக்கிட்டோம், 98 வந்துருச்சு. இந்த +2 அப்படியே வரும். 98 2 கூட்டினா 100 டிகிரி. தேர்ஃபோர்
தேவையான கோணங்கள், தேவையான கோணங்கள். அப்படியே எடுத்து வரிசையாக எழுதிருங்க. ஏபிசிடியை அப்படியே எடுத்து எழுதிருங்க. என்ன டிகிரி? 64 டிகிரி, 80 டிகிரி, 116 டிகிரி மற்றும் 100 டிகிரி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.